திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை. இத்திருக்கோயிலின் மூலவர் திரு அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர். இது சுமார் 2000 வருடங்கள் பழமையானது. அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பொருள். அண்ணா என்றால் நெருங்க முடியாது என்று பொருள். பிரம்மாவாலும் விஷ்ணுவாலும் நெருங்க முடியாத அடியையும் முடியையும் நெருங்க முடியாத நெருப்பு மலை என்பதால் அண்ணாமலை என்று பெயர் பெற்றது. அதாவது, விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் இடையே தங்களில் யார் பெரியவர் என்று போட்டி வந்துவிட்டது. ஆகையால் இருவரும் சிவபெருமானிடம் சென்று எங்களில் யார் பெரியவர் என்று கேட்க, அதற்கு சிவபெருமான் எனது காலடியையும் தலைமுடியையும் யார் கண்டு வருகிறார்களோ அவரே பெரியவர் என்று கூறி சிவபெருமான் ஜோதி பிழம்பாக காட்சி தந்தார். சிவபெருமானின் காலடியை காண்பதற்காக விஷ்ணு வராக அவதாரம் எடுத்தார். பூமியை தோண்டி பூமிக்குள் சென்றார். அது போய்கொண்டே இருந்தது. முடிவில் என்னால் தங்களின் திருவடியை காண முடியவில்லை என்று கூறினார். ஆனால் பிரம்மதேவன் அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் தலைமுடியை தரித்து வருகிறேன் என்று சென்றார். ஆனால் அவராலும் முடியாது என்று தெரிந்ததும் கவலையுற்றார். அந்த நேரம் மேலே இருந்து கீழ்நோக்கி வந்த தாழம்பூவை பார்த்து, எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்க, தாழம்பூ, நாங்கள் மிக உயரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்று பதில் கூற, பிரம்மதேவன் தாழம்பூவை சாட்சியாக வைத்து கொண்டு சிவபெருமானிடம் வந்து தலைமுடியை கண்டேன் என்று கூற, அதை கேட்டு சிவபெருமான் பிரம்மா தன்னிடம் பொய் சொன்னதை உணர்ந்து கொண்டு பிரம்மாவுக்கு பூமியில் எங்கும் கோயிலும் பூஜையும் கிடையாது என்று சாபமிட்டார். விஷ்ணு உண்மையை கூறியதால் பூமியில் தனக்கு சமமான கோயிலும் பூஜையும் நடைபெறும் என்று கூறிவிட்டு பொய்சாட்சி சொன்ன தாழம்பூவை பார்த்து, எந்த சிவ ஆலயங்களிலும் உன்னை பூஜைக்கு எடுக்க மாட்டார்கள் என்று கூறி சாபமிட்டார். அவ்வாறு
விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஜோதி வடிவமாக காட்சி தந்ததே நெருப்பு மலையாக மாறிவிட்டது. அதுதான் கோயிலின் பின்னணியில் உள்ள திருவண்ணாமலை எனப்படும். லிங்கமே மலையாக அமைந்த மலை தென்னிந்தியாவிலேயே மிகச்சிறந்த திருத்தலமாக அமைந்துள்ளது. பஞ்சபூதங்களில் முக்கியமான அக்னிக்கு பெயர் பெற்ற தலம். அதி அற்புத சக்தி வாய்ந்த இந்த திருத்தலத்தில் 6ஆம் நூற்றாண்டில் சேர, சோழ, பாண்டிய, வைசாள மன்னர்களால் பல்வேறு காலகட்டங்களில் திருப்பணி செய்து எழுப்பப்பட்ட மிக பழமையான திருக்கோயில் இது. இந்த ஆலயம் 25 ஏக்கரில் 7 பிரகாரங்களுடன் 9 கோபுரங்கள் கொண்ட மிக அற்புத அழகு கொண்ட திருக்கோயில். அதாவது தென்னிந்தியாவிலேயே 2வது உயரமான கோபுரம் கொண்டது. அதாவது இதன் உயரம் 217 அடி என்பதாகும். இத்திருத்தலத்தை கோபுர நகரம் என்றும் அழைக்கின்றனர். இத்திருக்கோயிலின் உள்ளே 6 பிரகாரங்கள் உள்ளன. 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 கால் மண்டபம், அதனடியில் பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், அண்ணாமலையார் திருப்பாத மண்டபம், கல்யாண மண்டபம் என அமைந்துள்ள இந்த திருக்கோயிலின் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என 2 பெரிய தீர்த்த குளங்கள் உள்ளன. இக்குளத்தில் நீராடி இத்திருக்கோயிலில் வழிபட்டால் மன துயரம் நீங்கும். Thank you.
எல்லாம் தரும் மூர்த்தியாக அருணாச்சலேஸ்வரர் உள்ளார். கல்யாண வரம் வேண்டுவோர், குழந்தை வரம் வேண்டுவோர், வியாபாரத்தில் விருத்தி அடைய விரும்புவோர், வேலைவாய்ப்பு வேண்டுவோர், சுயத்தொழில் புரிபவர், மேன்மை வேண்டுவோர், எந்த வேண்டுதலாக இருந்தாலும் இத்தலத்து ஈசனிடம் முறையிட்டால் நிச்சயம் நிறைவேறும் என்பது ஐதீகம். மேலும் உடல் ரீதியாக பலம் குன்றியவர்கள், பிணி கண்டவர்கள், பிரிந்து வாழும் தம்பதியர்கள், அண்ணன் தம்பி பிரச்சினைகள் போன்ற அனைத்து தரத்து பிரச்சினைகளையும் போக்கும் புண்ணிய தலம். இத்தலத்து ஈசனை வணங்குவோருக்கு ஏற்படும் எல்லா தடைகளும் நீங்கும் என்பது திண்ணம். இங்கு வந்து பிரார்த்தனை செய்து வழிபடுகின்றனர். இத்திருக்கோயிலில் அண்ணாமலைக்கு இடப்பக்கமாக உண்ணாமலை தாயார் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். பிரிங்கி முனிவர் சக்தியை வணங்காமல் சிவனை மட்டும் வணங்கி வந்தார். அவருக்கு சிவனும் சக்தியும் ஒன்று என்பதை உணர்த்துவதற்காக சிவன் அம்பிகையை பிரிவது போல் ஒரு லீலையை நிகழ்த்தினார். அதன்படி சக்தியை இத்திருத்தலத்தில் அவருடன் மீண்டும் இணைவதற்கு தவம் புரிய வைத்தார். அவ்விதம் அன்னைக்கு காட்சி தந்த சிவபெருமான் உண்ணாமலை தாயாரை இடது பாகத்தில் ஏற்று அர்த்தநாதீஸ்வரராக காட்சி கொடுத்தார். இதைக் கண்ட பிரிங்கி முனிவர் உண்மையை உணர்ந்தார். இது ஒரு சிவராத்திரி நாளில் நிகழ்ந்தது. அர்த்தநாதீஸ்வரர் வடிவம் எடுத்ததும் சிவராத்திரி விழா உருவானதுமான பெருமையை உடையது இத்திருத்தலம். மேலும் கார்த்திகை மாத பிரம்மோற்சவம், கார்த்திகை தீபம் 10 நாட்கள் திருவிழா, மாசி மாத மகா சிவராத்திரி, தை மாதம் மாட்டுப்பொங்கல் திருவூடல் உற்சவம், சுவாமி ஊஞ்சலாடும் உற்சவம் போன்ற நிகழ்ச்சிகள் திருவிழாக்களில் நடைபெறும்.
தினம் அன்று அம்மன் சன்னதி முன்பாக தீமிதி திருவிழா நடக்கும். இதுபோன்று தீமிதி திருவிழா வேறு நடப்பதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வருடத்தின் அனைத்து மாதங்களிலும் திருவிழா இத்திருத்தலத்தில் நடந்த வண்ணமே இருக்கும். இங்கு தினசரி 6 கால பூஜைகள் நடக்கும் என்பது தனி சிறப்பு. கோயிலில் செந்தூர விநாயகர் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி அலங்கரிப்பது தெரிந்த விஷயம்தான். ஆனால் இத்தலத்து விநாயகருக்கு செந்தூரம் பூசுகிறார்கள். அதாவது சம்பந்தாசுரன் எனும் அசுரனை விநாயகர் வதம் செய்தபோது அவனது உடலிலிருந்து அசுரர்கள் உருவாகினர். எனவே விநாயகர் அவனது இரத்தத்தை உடலில் பூசிக்கொண்டார். இதன் அடிப்படையில் சித்திரை பிறப்பு, விநாயகர் சதுர்த்தி, திருக்கார்த்திகை மற்றும் தை மாதத்தில் ஓர் நாள் என வருடத்தில் 4 நாள் மட்டும் இவருக்கு செந்தூரம் சாத்தும் வைபவம் நடைபெறும். இவரை தவிர யானை திரை கொண்ட விநாயகர் தனிசன்னதியில் இருக்கின்றார். இத்திருக்கோயில் விநாயகரின் படை வீடு என்றே கூறலாம். முருகனுக்கு அறுபடை வீடு இருப்பது போல் விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்கிறது. அந்த வழியில் இத்தலத்தில் கிளிக்கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் உள்ள அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாகும். அதுபோன்று மாட்டுப் பொங்கலன்று இங்குள்ள நந்திக்கு விசேஷ பூஜை நடக்கும்.
அனைத்து காய்கறிகள், பழங்கள், இனிப்பு வகைகள், பலகாரங்கள் மற்றும் அனைத்து வகை மலர்களான மாலை அணிவித்து பூஜை செய்வர். அவ்வேளையில் அண்ணாமலையார் நந்தியின் முன் எழுந்தருளி அவருக்கு காட்சி தருவார்.